ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் இன்னைக்கு மேட்ச் இருக்குங்களே, தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் பல்ஸ். ஸோ ஸ்டார்டிங் செவன் ரொம்ப முக்கியம். எந்த 7 பேர் விளையாட போகிறாங்கன்னு என்னோடய சஜஷன் ஒப்பீனியன் தரேன். உங்கள் ஒப்பீனியனும் கொடுங்க. ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். ரைட், இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் இந்த மேட்சோட ப்ரீவியூ நேற்றே போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாட்ஸ் புள்ளி விவரம் போட்டிருக்கோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. நேற்று நடந்த பவன் சரவாத் பர்தீப் நரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, அந்த மேட்சை பார்த்திங்கனா அந்த டீட்டெயில் ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த ஃபேன்ஸும் அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இனிமேல் வர மேட்ச் எல்லாமே நம்ம ஜெயிக்கணும். தோக்கிறதுக்கு இடமே இல்லை. வின் ஆல் த மேட்சஸ் பாசிபிள் இருக்குது. வை நாட்? இந்த அத்தனை டீமுமே நம்ம ஜெயிச்ச டீம் தானே. இந்த சீசனோ போன சீசனோ எல்லா டீம்லையும் ஜெயிச்சுட்டு தானே வந்தோம். ஸோ நோபடி இஸ் இன்டிஸ்பென்சபிள். எல்லாருமே பீட்டபிள் தான். ஆனால் கிவன்டே நல்லா விளாண்டிங்கன்னா எல்லா டீமும் நீங்கள் அடிக்கலாம். அண்ட் ஒன்லி டிஃப்ரென்ஸ், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், நம்ம மேலேயே நம்பிக்கை இருக்கணும். ஏஸ், நம்மளால் முடியும், உன்னால் முடியும், தம்பி தம்பின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஃபேன்ஸோட விஷஸ் நிறைய எல்லாருக்கும் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும். நோ ரூம் ஃபார் டிஃபீட். தோல்விக்கு இடமே இல்லை. அது ரொம்ப முக்கியம். ஓவர் கான்ஃபிடென்ஸும் ஆகிடக்கூடாது. அதே சமயத்தில் நான் எப்படி சூப்பர் டென் எடுத்தேன் பாரு அப்படி நினைக்கவே கூடாது. கோ ஃபுல் ஆல் அவுட்டு. ட்ரீட்டை ஆஸ் இஃப் இது நாக் அவுட் கேமாக நினச்சிங்க. இனிமேல் வரப்போகிற 9 மேட்சும் நாக் அவுட்டு. ஆமாம், எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஆட்டிடியூடை போடுங்க. மெயினாக பரத் அண்ட் விகாஸ் கொண்டாலும் ஸ்டாப் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், இப்போ ஸ்டார்டிங் செவனுக்கு வருவோம். கடற்கரை அவங்களுக்கு சொல்லிடுறேன். பரத், விகாஸ் கொண்டாலா புதுசாக ஒரு லெஃப்ட் ரைடர் வந்திருக்காரு. அக்ஷிட்டன் 9 பாயிண்ட் எடுத்தார் போன மேட்சில் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்துற. அவர் விளையாடுவார் நினைக்கிறேன். 3 ரைடர். அப்புறம் அவங்ககிட்ட சுர்ஜித் சிங், பர்த்திக் அண்ட் சௌரப் நந்தல் அவங்க கேப்டன், ரைட் கார்னர் அவர். அப்புறம் ரன் சிங் இருக்கார், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த செவனோடு தான் போவாங்க மோஸ்ட்லி. இல்லைனால அவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சுஷில், மனு அண்ட் 2 ரைடர் இருக்காங்க. அப்புறம் விஷால் அண்ட் அம்மன் 2 டிஃபெண்டர் இருக்காங்க. அப்புறம் அபிஷேக் சிங் நிறைய மேட்சஸ் தில்லி இருக்கு, அவர் ஒரு ரைடர் இருக்கார். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்ஸ்டிடியூட்டில் தேவைப்பட்டாலும் அவங்க யூஸ் பண்ணுங்க. இது அவங்க செவன், நம்ம செவனுக்கு வருவோம். அப்படியே கண்ணை முட்டிட்டு போன செவனை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஜுரி யாருக்கும் இல்லை. ஏன்னா போன மேட்ச் கடைசி வரைக்கும் எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ராக்டிஸும் விக்ரஸாக போயிருக்கோம். ஜெய்ப்பூர் ஹைதராபாத் வந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் நரேந்தர் அஜிங்க பவார் அஃப்கோர்ஸ் எடுத்தோன்னே ரைடர். இந்த 2 பேர் தான் போனோம். 5 டிஃபென்ஸோடு போயிடுங்க பெஸ்ட்டு. தேவைப்பட்ட நடுவில் சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணிக்கலாம் ரைடர். அஃப்கோர்ஸ் யார்? சாகர், சாயில் குலையா, அபிஷேக் ஃபார்மில் இருக்கார். அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணோம். அண்ட் ஹிமான்ஷு லெஃப்ட் கார்னர். தப்பான ஹிமான்ஷு இறக்கிட்டாதீங்க. ஹிமான்ஷு லெஃப்ட் கார்னர். தேவைப்பட்ட ஹிமான்ஷு நர்வால் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மோஹித் இந்த செவனோட தான் போக போகிறாங்க. நரேந்திர, அஜய் குமார், சார், சார் குலி, அபிஷேக், ஹிமான்ஷு அண்ட் மோஹித். அஃப்கோர்ஸ் நம்ம ரிசர்வில் வந்து சப்ஸ்டியூட் தேவைப்பட்டால் விஷால் சால் ஆகட்டும், நிதின் சிங் ஒரு ரைடர் இருக்கார், அஷீஷ்னு ஒரு டிஃபெண்டர் இருக்கார், நிதிஷ்குமார் ஒரு டிஃபெண்டர் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம மாசானமுத்து, அல்லு சதீஷ் இருக்காங்க. யார் யார் எப்படி யூஸ் பண்ணணும்னு கோச்சுக்கு நல்லா தெரியும். அவருக்கும் தெரியும் ஒரு மேட்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ நோ ரூம் ஃபார் காம்ப்ளசன்சி. அதாவது அலட்சியத்துக்கு இடமே இல்லை இங்கே. அலட்சியமாக ஓவர் கான்ஃபிடென்ட்டோ போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். அதுதான் ரைட். பாப்பா என்ன ஆகுதுன்னு அண்ட் இந்த மேட்சோட ரிவ்யூ எடுத்துகிட்டு நைட் வரேன். என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களோட கருத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம். பரிவர்த்தனை நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ சார்.